வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3ங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா கொச்சியில் தான் இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கொச்சி கிரிக்கெட் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா கேமரா கேஜெட்ஸ் அந்த மோட்டோ லாக் செட்டப்லாம் உடஞ்சிச்சுன்னு சொன்னால அதை வாங்குறாங்க. கடையை தேடி அலைஞ்சிட்ருக்கோம், காலிலேருந்து கடையை தேடி அலைஞ்சிட்ருக்கோம், எதுவுமே நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. இப்போ மணி பார்த்திங்கன்னா 11:30 ஆகுதுங்க, 11:30 ஆகுது. சரி, இப்போ நம்ம பார்த்துட்டு கேமரா கேஜெட்ஸ்லாம் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த பக்கத்தில் அந்த பீச் ஓரமாக நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் இருக்குங்களா, அது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கொச்சி தாங்க சுற்றி பார்க்க போகிறோம். வளர்ச்சி சுற்றுறோம், இன்றைக்கி ஃபுல்லாக கொச்சி தான். இன்றைக்கும் நாளைக்கும் ரெண்டு நாள் ஃபுல்லாக கொச்சியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே டீப்பாக போயிடலாம். சரி ஓகே, இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோவில் போகலாமா. ஆனால் இந்த பார்த்திங்கன்னா கொச்சின்னு இல்லை, கேரளாவில் பார்த்திங்கன்னா லாட்ரி சீட்டு அலோடுங்க. நாங்கள் வரும்போது நம்ம இப்போ கோயம்புத்தூர்லேருந்து கேரளா பார்டர் டோல் தாண்டி 1 கிலோமீட்டர்லேயே ஒருத்தர் லாட்ரி சீட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்டர்லேயே போகிறப்ப ஏதாவது ஒரு 1-2 லாட்ரி சீட்டு வாங்கிட்டு போனால் நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மைக்கை வச்சு பார்ப்போம். இது மீடியா மாடு வாங்கிச்சு. இந்த கேமரா கடையில் தாங்க இப்போ நாங்கள் எல்லா அமௌண்ட்டும் கேட்க வந்தோம். ஃபோன் கேமராஸ்ன்னு இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் கேட்க வந்தது ஒரு 2 மவுண்ட்டு தான், எக்ஸ்டென்ஷன் மவுண்ட் மாதிரி இருக்கும் அது. பட் ஆனால் அது மட்டும் இங்கே இல்லைங்க, மற்ற எல்லா அமௌண்ட்டும் இருக்குது. அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா அமௌண்ட்டும் என்கிட்டயே ஆல்ரெடி இருக்குது. எனக்கு தேவை என்னோட உடஞ்சி போன அமௌண்ட் மட்டும்தான், அது இல்லைங்களா. அது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்குமா. சரி என்ன பண்ணுறது, நமக்கு இல்லைன்ட்டாங்க. சரி அதனால் இப்போ நம்ம அடுத்த இடத்த கிளம்பியாச்சுங்க, விடுங்க. நம்ம ரைடில் இதெல்லாம் தடங்கள் வரலாம் சகஜம்தான், அதெல்லாம் நம்ம அடித்து உடச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்போ அடுத்து நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்திங்கன்னா கொச்சியில் சைனீஸ் ஃபிஷிங் நெட்டுன்னு ஒரு இடம் இருக்குங்களாம். அந்த இடத்துக்கு தாங்க இப்போ நாங்கள் போக போகிறோம். நெட்டில் பார்த்தோம், ஏதோ நல்லா இருந்துச்சு, சரி அங்கே போவாங்க என்ன இருக்குது அப்படின்னு நாங்களும் பார்க்கலாம். அப்படியே நம்ம வீடியோவில் அப்படியே பார்க்கலாம். ஆனால் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஹைவேலலாம் சிக்னல் இருக்குங்க. நம்ம ஊர்லலாம் ஹைவேலாம் எல்லாம் ஒரு 80-100 போய்கிட்டே இருக்கலாம். இந்த ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஹைவேலே ஒரு 2-3 கிலோமீட்டர் கூட தடவை சிக்னல் இருக்குது. சிட்டிக்குள்ளே சிக்னல் இருக்குன்னா ஓகே, நடு ஹைவே சென்டர் ஹைவேல இருக்குங்க, சிக்னலாக போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஸ்பீட் லிமிட்லாம் இருக்காங்க. இங்கே மேலே அங்கங்கே காக்கா உட்காந்துருக்க மாதிரி கரண்ட்டு கம்பியில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் கேட்டேன் ஒருத்தட்ட ஃபைன் போடுவாங்களான்னு, 80 என் அபவ் தான் ஃபைன் போடுவாங்கன்னாங்க. நானும் ஒரு சில இடத்துலலாம் ஸ்லோ பண்ணி வந்தேன். அதுக்கப்புறம் போங்க வெறி வந்துருச்சு. எத்தனை நாள்லாம் ஸ்லோ பண்ணி வருது, ஒரு 90-95 வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபைன் இன்னும் உழுவுதா இருந்தாலே நமக்கு தெரியல. பாப்பா நம்ம வீட்டுக்கு போனாதாங்க அதெல்லாம் தெரியும், ஃபைன் உழுவுதா இல்லை என்ன கதைன்ட்டு. 80 ஹைவேல வந்தால் என்னங்க ஒரு என்னைக்கு வந்து சேர்றது, பக்கம்னா பரவாயில்ல. கோயம்புத்தூர்லேருந்து நேற்று வந்துட்டுருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 200-300 மீட்டருக்கு ஒரு தடவை அந்த ஸ்பீடு செக்கிங் வச்சுருக்காங்க. ஆமாம், அந்த ஸ்பீட் சென்சார் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா இதாங்க புளுக்கு சர்பத்து. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ்லாம் சேர்த்தாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. உப்பு புளிப்பு காரமாக இருக்குது, இஞ்சி டேஸ்ட் அடிக்குது, பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சைனீஸ் ஃபிஷிங் நெட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய நடக்கிற மாதிரி இடம் இருக்குங்க. அங்கே அப்படியே நடந்து சைடில் உள்ள ஹார்பரு, அதுக்கப்புறம் அந்த போட்டு மீன் பிடிக்கலாம் பார்க்கணுமா. இதுதான் இங்கே இடமா. அப்படியே நம்ம போவோங்க, நடுவில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் அப்படியே நம்ம பார்த்துட்டே போயிட்டே இருப்போம். என்னன்னு தெரியல, என்னது ஏன் தெரியும். கோல்டு வரப்போ டீ கொடுக்குற பாய்லர், பாய்லர்
வேகாத வெயில்ல ஒட்டி நடந்து பாருங்க, நல்லா காரமான மாங்காங்க. இதுதான் வாங்கணும். கோல்டு வாட்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மாங்காய் எல்லாமே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் போல். பீச்சை சுற்றி பீச்சை சுற்றி ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கலாம் போல். அப்படியே இந்த இடத்துலேருந்து அந்த இடம் வர மற்றபடி இங்கே வேறு எதுவும் இல்லைங்க. என்ன கேட்டால் எனக்கு வந்து இந்த இடம் அவ்வளோ ஒர்க்காக இல்லைங்க. ஏன்னா இப்போ வந்து செம்ம வெயில் அடிக்குது. இந்த வெயில்னால நான் சொல்கிறேன், மற்றபடி ஒரு ஈவினிங் டைம்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா செம்ம ரிலாக்ஸாக இருக்கேன். இங்கே நடக்க பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களே ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு, இன்னும் அங்கேயும் போயிட்டுருக்கு. அதனால் ஒரு நடக்க ஒரு 2 கிலோமீட்டர் ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. நான் சொல்கிறேன் ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கலாங்க. ஒரு ஈவினிங் டைம் நீங்கள் வெயிலெலாம் நடக்க முடியும்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனேன். எல்லாம் போய் நிறைய சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் கடைலாம் இருக்குது, அதுக்கப்புறம் நிறையா சுத்தமாக கடை எல்லாமே இருக்குது. நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணிங்க இருக்கும், 1 மணி வெயிலில் உட்காந்து ஹெல்மெட்டெல்லாம் போட்டு அப்படிங்க எவ்வளோ அறிவிதுன்னு. இந்த ஹெல்மெட் எடுத்தோம்னா தனியாக ஊற்றும், கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு தண்ணி ஊற்றுற மாதிரி அந்த அளவுக்கு எங்களுக்கு அறிவிது. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் வெயில் எப்படி இருக்குன்ட்டு. அம்மா வெயிலுங்க இருக்காங்க. யாரும் அவ்வளோ குளிக்கல, அந்த மாதிரி போட் தான் போயிட்டுருக்கு. குளிக்க அலோடு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனால் யாருமே குளிக்கலைங்க. அங்கேருந்து இங்கே வர இப்போ 1 கிலோமீட்டர் ஆனால் யாருமே குளிக்கலாம். மீனோட தான் குளிக்கலாம். சரி ஓகேங்க, நம்ம இந்த இடத்த பார்த்தாச்சு. நல்லா வெயில்லையுமே ஆமாங்க. அதான் இப்போ இந்த வெயிலில் தாங்க முடியல. அதனால் நம்ம அங்கேருந்து அடுத்த ஒரு இடத்துக்கு போகிறோங்க. அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே அடுத்த வீடியோ வரும் பாருங்கள். இந்த மாதிரி போட் இருக்குங்களா, அந்த போட்டில் நம்மளை பைக்லேயே ஏற்றுவாங்களாம். ஏற்றிக்கிட்டு இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு இறக்கி விடுவாங்களாம். சரி, அது ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாமே போயிட்டுருக்கோம். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கி வச்சுங்க. பார்த்திங்கன்னா ஒரு பைக்குக்கு 10 ரூபாங்க. அங்கிட்ட போக போகிறோம். கப்பல் வந்துருச்சுங்க, அங்கே நின்றுட்டுருக்கு. இப்போ நம்ம போகிறோம், எல்லாமே பார்க்குறோம். ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு இது மாதிரி ஒரு சின்ன கப்பலில் இந்த கரையில் நல்ல கரைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி இருக்கணும் பார்ப்போம். வண்டியோட நம்ம போகிறோம் பார்க்கலாம். பஸ்ஸு போதுங்க அந்த கப்பலில். பெரிய கப்பலாக இருக்கும் போலப்பா. பைக்கே எப்படா போகும் நினச்சிட்டு இருக்கோம். பஸ்ஸு அசால்ட்டாக போதும். அது லோடட் பஸ். அங்கே பாருங்க வண்டிக்காரெலாம் நிற்குது. பெரிய சரக்கு, பெரிய சரக்கு கப்பலில் போகிறோமோ. இன்னும் நாங்கள் அந்த கப்பலே பார்க்கல எப்படி இருக்குன்னு. ஆனால் டிக்கெட் மட்டும் எடுத்து பார்ப்போங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. பின்னாடி இப்போதான் ஏறுற மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே கிளம்பிடுச்சு. தெரியல, ஆனால் லைட்டாக ஒரு ஜர்க் இருக்குது. போகிறதே தண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா தெரியாது. வந்து பார்த்தாச்சு. அடுத்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியல. எங்கே உட்காந்து மேப்பை பார்த்துட்டு தான் எங்கே போகணும்னு டிசைட் பண்ணுவேன். இப்போ நம்ம அந்த போட்லேருந்து இறங்கியாச்சுங்க. இறங்கிட்டு இப்போ அடுத்து எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியத்துக்கு போயிட்டுருக்கோங்க. மியூசியம் கம் பேலஸ் மாதிரி ஏதோ ஒரு போட்டிருந்துச்சு, அங்கே போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பீச் தாங்க இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஈசியாத்துக்குள்ளே பீச்சை பார்த்து பார்த்து பீச்சே வெறுத்து போயிடுச்சுங்க நமக்கு. சரி, அதனால் கொஞ்சம் பீச்சாகவே இல்லாமல் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அட்ராக்ஷனாக கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு இந்த சைடு கிளம்பி போயிருக்கோம். அப்போ நம்ம கொச்சிலேருந்து இந்த சைடு போயிட்டுருக்கோம். சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் தாங்க நம்ம மியூசியத்துக்கு போயிடலாம்.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் வந்து ஆளில் கொடுக்கோங்க. நம்ம வீடியோஸாக உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அதனால் நாங்கள் அப்போ சுற்றுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கும் வரும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வரும். கேரளாவில் பார்த்தீங்கன்னா டபுள் ஹெல்மெட் வந்து ரூல்ஸுங்க. ஆமாம், நம்ம ஊர்லலாம் சிங்கிள் ஹெல்மெட்டு, டபுள் ஹெல்மெட் போட பிரச்சனை இல்லை, ஆனால் சிங்கிள் ஹெல்மெட்டே ஓகே தான். நான் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ஹெல்மெட் போடணுமா, சிங்கிள் ஹெல்மெட் போட்டால் பிடிச்சா ஃபைன் போடுவாங்களாம். கேரளாவில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பீச் தாங்க ஃபேமஸ்ஸு. நாங்கள் போன எல்லா ஹோட்டல்லேருந்தும் பீச் வச்சுருக்காங்க. நான் நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கொச்சி வரும்போது ஒரு ஹோட்டலில் பீச் ட்ரை பண்ணேன், செம்மையாக இருந்துச்சுங்க பீச்சு. கேரளா ஸ்டைல் கேரளா ஸ்டைல் தாங்க. ஆனால் அதேமாதிரி இப்போ கேட்டுக்கிட்டேன் சப்பாத்தி வாங்குறது, சப்பாத்தி வாங்கலான்னு பார்த்தேன், கேட்டேன் சப்பாத்திக்கு குருமா தருவீங்களான்னு. இந்த டைமில் நீங்கள் காசு கொடுக்கணும் வாங்கணும்னா சப்பாத்தி வாங்கி காசு கொடுத்து திரும்ப வாங்கினது, நம்ம ரைஸே வாங்கிக்கலாம் சொல்லி அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரைட் ரைஸ் வச்சுட்டு பீச் பண்ணி சாப்பிட்டாச்சு. சப்பாத்தி தனியாக வாங்கணுமா, அது தனியாக குருமா வேறு தனியாக வாங்கணுமா, அது இந்த ஊருக்காரங்களுக்கு செட் ஆகிருக்கு. நமக்கு வந்து அப்படி சாப்பிட்டு நமக்கு ஏதோ நம்ம மனசு வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, குருமாவுக்கு தனி காசா அப்படின்ட்டு. போகிற போக்க பார்த்தா இட்லி தனியாக வாங்கி சாம்பார் தனியாக காசு கொடுத்து வாங்க விட்டுருவாங்க போனாங்க நீங்கள். அந்தளவுக்கு அப்டேட் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க காய்ஸ். நம்ம வந்துட்டவங்க நம்மளோட மியூசியம் போகிற மியூசியம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது பாருங்க. நம்ம பின்னாடி ரெட் கலரில் செம பெருசாக இருக்குது. இப்போ மணி பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது, 6 மணிக்கு கூட்டிடுவாங்க. நம்ம அரை மணி நேரத்தில் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இரட்டிட்டு வந்துட்டோங்க. நம்ம இந்த இடத்துலேருந்து இங்கே வரதுக்கே ஒரு 15 கிலோமீட்டர். அப்படியே நம்ம வந்துட்டோம், இந்த டிராஃபிக்கில் ஃபுல்லாக சிங்கிள் ரோடு தான். வாங்க பூட்டை பூட்டு நம்ம உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். ஃபுல்லாக வந்துட்டோங்க பார்த்தீங்கன்னா. இதுதாங்க அந்த மியூசியம். மியூசியம் நேம் பார்த்தீங்கன்னா கேரளா ஃபோல்க்ளோர் மியூசியம்தான். இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா, டைம் ஆகிடுச்சுங்களா. சரி, நீங்கள் நல்லா ஒரு டீ கடையில் டீ குடிக்கலாம்னு வந்தோம். இங்கே பாருங்கள் லாட்ரி சீட்டு, துணிக்காய போடுற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச நான் ஹிந்தியில் சரி மலையாளத்தில் சொல்கிறேன், 80 லட்சம்னு நினைக்கிறேன். இல்லை 5 லட்சம், 12 ஏதோ போட்டிருக்கீங்க. ஓ ஆமாம், அப்படியே கூட இருக்கும். ஃபஸ்ட் ப்ரைஸ் 80, 12, 5. ரேட் பார்த்திங்கன்னா 40 ரூபாங்க ஒரு லாட்ரி சீட்டு ரேட்டு. நல்லாயிருக்கு. ஓப்ரோவோட மவுண்ட் தேடி தேடி கேரளா கொச்சி ஃபுல்லாக அலைஞ்சிட்டோங்க, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இங்கே பாருங்களேன், எலக்ட்ரானிக் எக்ஸ்போங்கிற பில்டிங்க்கே வந்துட்டோம். இங்கேயுமே 4-5 கடையில் கிட்டே இல்லை, ஃபுல்லாக அலைஞ்சிட்ருக்கோம். ஒரு 1.5 மணி நேரமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோங்க. எல்லா கடையும் இறங்கி ஏறி இறங்கி ஏறி எங்கேயுமே இந்த கோப்ரோ மவுண்ட்டை பார்த்தாலே இல்லை இல்லைங்கிறாங்க. சரி ஓகே, பார்ப்போம். இப்போலாம் நைட்டு வர தேடுறோம், நாளிலேருந்து நம்ம மோட்டோ விளாக் கண்டிப்பாக எடுத்தே ஆகிறோம். என்ன சொல்லுங்க, வாங்க. நீங்கள் யாராச்சும் மோட்டோ விளாக்லாம் பண்ணுன்னு இருந்தீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களோட கேஜெட்ஸ் எல்லாமே வேலை செய்யுதான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா என்ன மாதிரி நீங்கள் அந்த எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊரில் போய்ட்டு கேஜெட்ஸ் வாங்க நீங்கள் கஷ்டப்படணும். இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடலாங்க. ஆன்லைன்னால் நம்ம நினைக்கிறது கேட்குறது ஈஸியாக அவைலபிள் இருக்கும், கிடைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பில் வந்து நான் கேட்குறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, புரிஞ்சாலும் இருக்க மாட்டேங்குதுங்க அவங்கள்ட்ட. அது இது எல்லாமே ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்கும். அது மாதிரி தான் ஒரு முக்கால்வாசி இது கிடைக்க மாட்டேங்குது இங்கே. எங்கேயுமே ஒரு சில பொருள் மட்டும்தான் கிடைக்கிது. ஆனால் நம்மகிட்ட அந்த பொருள் எல்லாமே இருக்குது. நமக்கு தேவை ஒரு 2 மவுண்ட். அந்த 2 மவுண்ட்டு கோப்ரோவோட கடையில் கிடைக்கலங்க. அவங்கள்ட்ட மீடியா மாட் இருக்குது, கோப்ரோ 9 கேமரா இருக்குது, 10 கேமரா கூட வச்சுருக்காங்க, எல்லா ஆக்சசரிஸும் வச்சுருக்காங்க. ஆனால் நான் கேட்குறேன் அந்த 2 மவுண்ட்டு மட்டும் இல்லை, அது அவங்கள்ட்டே இல்லைங்களா. நான் பண்ணுறதுனாங்க தெரில. இப்போ அடுத்து இன்னொரு கடைக்கு போயிட்டுருக்கோம். நிறைய பேர் அந்த கடையை சொல்கிறாங்க, அந்த கடைக்கு போங்க இருக்குன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். மேப் போட்டு அந்த கடைக்கு வந்துட்டோம். எல்லோரும் இந்த கடையில் இருக்கும், கோப்ரோவோட எல்லா கேட்ஜெட்ஸும் இருக்குன்றாங்க. எங்கே அதனால இங்கே வந்திருக்கோம் போய் கேட்போம். இங்கே இருந்தால் தான் உண்டு, இல்லைன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணணும். வேறு வழி இல்லைன்னா இந்த கேரளா சீரீஸ்க்குள்ளே இந்த மாதிரி கையில் எடுத்து தாங்க பண்ணணும். எங்கே ஃபைனலி வாங்கியாச்சு நம்மளோட கோப்ரோ மவுண்ட்ஸ். அதே செல்ஃபி ஸ்டிக் பார்த்துருப்போம், அதுக்கு ஒரு ரவுண்டு மட்டும் வாங்கணும். வாங்கிடுவோம். இந்த கடை பேர் என்ன நான் சொல்கிறேன், நீங்கள் யாராவது கொச்சி வந்தீங்கன்னா. ஃபைனலி நம்ம இந்த ஆலிவ் ஸ்டோரில் தாங்க வாங்கினோம், வாங்கியாச்சுங்க.
காட்டு சொன்னா மொத்தம் மொண்டும் வாங்கியாச்சுங்க. நீ மாலையிலேருந்து மோட்டோ விலாக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதுக்காக எத்தனை நாள் அலங்கேன் தெரியுமா, ரெண்டு நாள், ஒரு நாள் ஃபுல்லாக இன்றைக்கி கட்டிங் பார்த்திங்கன்னா மதியானத்துல அலங்கிட்டுருக்கோம். என்ன ஸ்கூல்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் பெண்கா மேனகா வெல்கம் ஸ்கூல்னு போட்டிருக்கோம். இந்த ஸ்டோரில் தாங்க வாங்கினேன். இங்கே ஒரு டோக்கியோ ஷாப்னு ஒன்று இருக்கு, அது பார்த்திங்கன்னா கோப்ரோவோட ஆத்தரைஸ்டு ஸ்கார் பாட்ஸ் கடை. பட் அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரிஜினல் வச்சுருக்காங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா 1500, 2000, 2500. அவ்வளோ ரேட்டுக்கு போட்டேங்க அமௌண்ட்டை, அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் இல்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேரளா ட்ரேட் சென்டருக்கு ஆப்போசிட்டில் இந்த இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் லோக்கல்லே வச்சுருக்காங்க. லோக்கல்னால் இந்த மாதிரி பீஸ் பீஸாகவும் தராங்க, நல்ல ரேட்டு தான் தராங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 450 வாங்கினேன். கொஞ்சம் ரொம்பவே அதிகம்னா இருந்தாலும் ஆத்திர அவசரத்துக்கு வேணும்னா நமக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 400 சொல்கிறாங்க. ஆனால் போய்ட்டு 2 நாள் ஆகி டெலிவரி ஆகணும், 3 நாள் ஆகிறதுக்கு இது எல்லாம் வாங்கிக்கலாம். 450 வாங்கினேன். ஓகே, நம்ம அவசரத்துக்கு வாங்கினா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ரேட் பேசணும். ஒன்று 500 சொன்னாங்க, வேறே பேசி 400 கேட்டேன், தரவே மாட்டேன் நிற்கிறாங்க. சரி ரைட்டை போ அப்படின்னு சொல்லிட்டு 450 வாங்கிட்டேன். சரி ஓகேங்க, ஒருத்தர் எல்லாமே 2-2 பீஸ் வாங்கியாச்சு. ஃபியூச்சரில் உடஞ்சாலுமே நமக்கு இந்த 2-3 தான் தேவை, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் நாளுக்கு. சரி ஓகேங்க, இப்போ பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு நைட் ஆகிடுச்சு, இப்போ ஏதாவது ஒரு பஜார் ஸ்ட்ரீட்டுக்கு போய்ட்டு ஏதாவது ஷாப்பிங் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அப்படியே வா கண்டினியூ பண்ணுறேன்.